அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் நாளை முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய மாற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் மகளிர் உரிமை தொகையாக ₹1000 பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும். அந்த கூட்டத்தொடருக்கு பிறகு எதற்கு எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டாங்க, எந்தெந்த கட்டணங்கள் உயர்த்தப்படும் என கண்டிப்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படுவாங்க. அதன் அடிப்படையில் நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக விரைவில் தேர்தல் வரவுள்ளதால் கண்டிப்பாக நாளை நாட்கள் கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி டாஸ்மாக் கடையில் மதுபானங்கள் விலை வந்து 10 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை உயர்த்தி விற்கப்படும் தற்போது தமிழக அரசு திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் இன்றே அதற்கான கடைசி நாட்கள். நாளை நாட்கள் முதல் கண்டிப்பாக மதுபானங்கள் விலை உயர்த்தப்படும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தேர்தல் வர உள்ளதால் இப்போது ரீசண்டாக மகளிர் உரிமை தொகையாக ₹1000 கொடுக்கப்பட்டு வராங்க. அந்த ₹1000 வந்து கூடுதலாக ₹1500 உயர்த்தி கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று தேசிய பென்ஷன் திட்டத்தில் NPS மிகப்பெரிய மாற்றம் வருகிறது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் தேசிய பென்ஷன் திட்டத்தின் விதிமுறை மாற்றப்படுகிறது. பென்ஷன் நிதி ஒழுங்குமுறை மாற்றம் மேம்பாடு ஆணையம் வெளியிட்ட உத்தரவின்படி இனி தேசிய பென்ஷன் திட்ட கணக்கில் இருந்து 25% அதிகமாக தொகை எடுக்க முடியாது என அறிவிக்கப்பட்டது. அதே போன்று வண்டிகளில் பயன்படுத்தப்படும் ஃபாஸ்டாக் முறையில் புதிய விதிமுறை அமலுக்கு வருகிறது. அதன்படி ஃபாஸ்டாக்கின் KYC சரிபார்ப்பு முழுமையடையவில்லை என்றால் ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக அதில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அதன் பிறகு அது செயலிழக்க உடனடியாக KYC சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நெடுஞ்சாலை துறை தற்போது அதற்கான அறிவிப்பும் வெளியிட்டுள்ளது. குறிப்பாக IMPS முறையில் பண பரிவர்த்தனை செய்யும் நபர்களுக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் IMPS முறையில் பணம் அனுப்பும்போது 500,000 மேல் அனுப்பினால் அந்த பயனாளிகளின் பெயரும் சேர்க்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.